எடப்பாடி ஒருவர் தான் முதல்வராக இருந்தவர்களிலே சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் இருந்தாலும் அவர் உதயநிதியாக இருந்தாலும் சரி, உதயநிதி இல்லை என்றால் நம்முடைய வருகின்ற விஜயா இருந்தவர்கள் பெரியாரை தொடாது தமிழகத்தில் ஆட்சி யார் அமைக்க முடியாது, அரசியல் செய்ய முடியாது என்று இவர் பச்சை தமிழர் என்ப உலகறிந்த உண்மை. தமிழக மக்கள் மட்டுமல்ல, அகில இந்திய மக்கள் எல்லாராலையும் பெருந்தலைவர் என்று போற்றப்படுகின்ற ஐயா காமராஜர் அவருடைய 50வது நினைவு தினம் இன்று. இன்று தமிழக மக்கள் மட்டுமல்ல, அனைவராலும் இன்று உங்களுக்கு பித்தா இன்று இருக்கின்ற வாலிபர்களுடைய இளைஞர்களிடம் உங்களுக்கு பிடித்த முதல்வர் யார் என்றால், இன்று அவர் இறந்த பிறகு பிறந்த மாணவர்களோட இளைஞர்களோட சொல்வதெல்லாம் காமராஜர். ஏனென்றால் இந்த காமராஜர் அவர்களை பொறுத்தளவில் இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர், வெஞ்சறையில் வாடியவர் அவர். அதற்கு பிறகு முதல்வராக பின்னவும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அன்று மிகவும் மோசமான சூழ்நிலையிலே வெள்ளைக்காரர் விட்டு சென்ற காரணத்தினால் அன்று மக்கள் எல்லோரும் விவசாயம் பெருகினார். அதாவது ஏழை விவசாயி சேற்றிலை காலை வைத்தால்தான் நாம் எல்லோரும் சோற்றிலை காலை வைக்க முடியும் என்பதை உணர்ந்து தமிழகத்தில் எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருந்தவோ, எங்கெல்லாம் நதிகள் பாய்ந்ததோ, எங்கெல்லாம் கால்வாய்கள் போய் எங்கெல்லாம் அவைகளை தடுத்து அன்று விவசாய நிலங்கள் லட்சக்கணக்கில் உருவாக்கி ஆனால் விவசாயிகளுடைய வாழ்விலே வெளியேற்றியது. அதோடு மட்டுமல்ல, கல்வி என்று ஒன்று இருந்தால்தான் நாளைய இந்த உலகம் என்பதை அன்றே அறிந்த அவர், அவர் எங்கெல்லாம் அதாவது குக்கிராமங்களில் கூட அந்த அவர் ஆரம்ப பள்ளிசாலையும் நகராட்சிகளிலே உயர்நிலை பள்ளிகள் என்றும் கிட்டத்தட்ட அவருடைய காலத்தில் 26,000 பள்ளிகளை திறந்தார். திறந்தது மட்டுமல்ல, அந்த 6% இருந்த தமிழகத்தினுடைய படிப்பை 32% உருவாக்கியவர் காமராஜர் என்பதை நாம் அறிவோம். இன்றும் வருகிற ஆட்சியாளர்கள்லாம் சொல்வதெல்லாம், ஏன் புதிதாக கட்சி ஆரம்பிப்போம், நாங்கள் காமராஜர் ஆட்சி தான் அமைப்போம் தருவோம் என்கிறார். ஏனென்றால் அவருக்கு மேலான ஒரு ஆட்சி அமைப்பை யாரால் அமைக்க முடியாது என்றதை அவர் நிரூபித்து சென்றவர் என்று மக்கள் எல்லோராலும் போற்றப்படும். காமராஜர் ஆட்சி வருமா என்று மக்கள் இயங்கக்கூடிய அளவில் இன்று அவர் செய்த சாதனைகள் இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் அவரை பொறுத்தளவிலே இன்று மறைந்து 50 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 5000 ஆண்டுகளாக ஆனாலும் சரி, நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நெஞ்சங்கள் அவர் நிச்சயமாக அவருடைய பிம்பத்தையும் அவருடைய உருவத்தையும் அவருடைய புகழ் எடுக்க முடியும். அதை காமராஜர் புகழ் இன்னும் ஓங்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகி நன்றி வணக்கம். உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், தாவேக கட்சி விஜய் வந்து பெரியாருக்கு மரியாதை, பெரியாரை தொடாமல் தமிழகத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்க முடியாது. அப்படி இருக்கிற விஜய் வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் அவருக்கு மரியாதை, எப்படி பாருங்க பெரியார் இல்லாமல் இப்போ அதாவது அவர் காமராஜருக்கு அதை இன்னும் பார்த்தால் அதாவது விநாயக சதுர்த்தி கூட அவர் வந்து வாழ்த்து சொல்லவில்லை விநாயக சதுர்த்திக்கு. அதே போன்று அவருடைய ஆட்களை பார்த்தா இன்னும் பார்த்தால் காமராஜருக்கும் சரி காந்திக்கும் சரி அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் வந்தார்கள், மரியாதை செலுத்தினார்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் காமராஜரை பொறுத்தளவில் அதாவது சொல்லலாம், உதயநிதி அவர்கள் பெரியாரை தொடாது தமிழகத்தில் ஆட்சி யார் அமைக்க முடியாது, அரசியல் செய்ய முடியாது என்று சொல்லலாம். ஆனால் காமராஜரை பொறுத்தளவில் இன்னும் கூடிய விரைவில் பார்க்க வேண்டும். இன்னும் அநேகமாக அவருடைய படங்களில் பார்த்தால் அம்பேத்கருடைய படமும் இருக்கிறது, காமராஜருடைய படமும் இருக்கிறது. ஏன் இன்று கூட நம்முடைய திருமாவளவன் அவர்கள் மது எதிர்ப்பு மது இலக்குக்கு எதிரான போராட்டத்தை வருகிறார் என்பது நாம் மரியாதைக்கு மாநாடு நடத்துகிறார். அதில் வரிசையில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு அடுத்தடுத்து காமராஜர் தான் வைத்திருக்கிறார். ஆனால் எவராக இருந்தாலும் அவர் உதயநிதியாக இருந்தாலும் சரி, உதயநிதி இல்லை என்றால் நம்முடைய வருகின்ற விஜயா இருந்தாலும் சரி, இனி எவர் வந்தாலும் காமராஜரை தொடாது இருக்கவே முடியாது. காமராஜரை தொடாதவர்களை பொறுத்தவரை என்ன தெரியும் மக்கள் நினைப்பார்கள், இவன் காமராஜரை போல் ஆட்சி தரமாட்டான், நல்லாட்சி தர மாட்டான், ஊழல்கள் தான் துணை போவார்கள் என்ற நிலை மக்கள் மனதில் பதிந்துவிடும். காமராஜர் தொட்டால் தான் நல்லாட்சி தருவாள் என்ற நினைவு மக்களுக்கு வரும் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நடிகர்கள் மட்டும்தான் இப்போ வந்து வராங்க, சீமா வராங்க, இப்போ உதயநிதி அவர்களும் நடிகராக இருந்தால் வந்தார், இப்போ துணை முதல்வர் இருக்கார். ஸோ தமிழகத்தில் அந்த மோகம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கா? இப்போ விஜய் வந்து இன்னைக்கு 1967 தொடர்ச்சியாக பார்த்தோன்னா எடப்பாடி ஒருவர் தான்
முதல்வராக இருந்தவர்களிலே சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர். அதுவரை பார்த்தீங்கன்னா அண்ணாதிரி அவர்கள் சினிமா உலகத்திலிருந்து வந்தவர் தான். அதற்கு அடுத்தபடியாக கலைஞர் சினிமா உலகத்தில் வந்தவர் தான். ஏன் எம்ஜிஆர் அவர்களும் சினிமா உலகத்தில் வந்தவர் தான். ஏன் ஜெயலலிதா அவர்களும் சினிமா உலகத்திலிருந்து வந்தவர் தான். அதற்கு பிறகு பார்த்தால் இன்று ஏன் ஸ்டாலின் அவர்களும் சினிமா உலகத்திலிருந்து வந்தவர் தான். இன்று எடப்பாடி அவர்களை தவிர்த்து பார்த்தால் 1967 இருந்து தமிழகத்தை பொறுத்தவரை சினிமா உலகிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் தான் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க தமிழக அரசியல் என்பதுதான் உண்மை. மாற்றம் என்பது மக்களிடையே இருக்கிறதா? மக்களுடைய இந்த சினிமா மோகம் என்பது இன்று பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக வந்தவுடனே என்டிஆர் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன் அவரை கிட்டத்தட்ட கடவுளாகவே பார்த்தார்கள் ஆந்திர மக்கள். ஏனென்றால் அவர் திருப்பதி சென்று விட்டு அங்கே சாமிக்கு விட்டு விட்டு எங்கே வருவார்னா மாம்பழம் தான். என்டிஆருடைய வீடு மாம்பழத்தில் இருந்தது. அங்கே வந்து அவரை தரிசனம் செய்ய அந்த அளவுக்கு இருந்தவர். கிட்டத்தட்ட 11 மாதத்தில் அவர் கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார். ஆனால் அங்கே பொறுத்தவரை மறுபடியும் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் தான் இப்போ வந்திருக்கிறார். நடுவில் யாருமே அரசியலுக்கு சினிமாவுக்கு அங்கே எடுபட ஏன் சிரஞ்சீவியோடு ஆரம்பித்தார். பெரிய சாதனை செய்ய முடியவில்லை. இறுதியாக கட்சியை காங்கிரஸ் இணைத்தார். ஆனால் இந்த மோகம் என்பது தமிழ் மக்களும் அதிகமாக என்று அவர்கள் திரையுலகையும் திரையுலக அந்த நட்சத்திரங்களையும் என்று நடிகர்களாக பார்க்கிறார்களோ அன்றுதான் இதுக்கு முடிவு காலம். காமராஜர் அவர்களை வந்து நாயுடுவா நாடாருங்கிற ஒரு சர்ச்சை வரை சிலர் எழுப்பிட்டிருக்காங்க, எப்படி பாருங்க? சர்ச்சை என்பது நாடாரில் பச்சை தமிழன் என்பதுதான் வர ஊரறிந்து நாயுடு என்பது அது வந்து ஒரு தெலுங்குகாரர். அதாவது ஆந்திராவிலிருந்து அவர்கள் வந்தவர்கள் தெலுங்கர்கள். இவர் பச்சை தமிழன் என்பது உலகறிந்த உண்மை.